காசநோய் ஒழிப்பு மருந்துகளில் 80% இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற காசநோய் ஒழிப்பு மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். மாநாட்டில் காசநோயை ஒழித்த மாநில அரசுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் நாட்டில் காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான 5 புதிய திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் காசநோய் ஒழிப்பு மருந்துகளில் 80% இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். சர்வதேச அளவில் மருந்து உற்பத்தியில் இந்தியாவின் திறனை வெளிப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். 2030 உலகளவில் காசநோய் ஒழிக்கப்பட வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 2025 இந்தியாவிலிருந்து காசநோயை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். स्क्रीनिंग के लिए उनके ट्रीटमेंट के लिए हमने आयुष्मान भारत योजना से जोड़ा है, टीबी की मुफ्त जांच के लिए हमने देश भर में लैब्स की संख्या बढ़ाई है, ऐसे स्थान जहां टीबी के मरीज ज्यादा है वहां पर हम विशेष फोकस के रूप में कार्य योजना बनाते हैं। आज इसी कड़ी में, और ये बहुत बड़ा काम है, टीबी मुक्त पंचायत। इस टीबी मुक्त पंचायत में हर गांव के चुने हुए जनप्रतिनिधि मिलकर के संकल्प करेंगे कि अब हमारे गांव में एक भी टीबी का मरीज नहीं रहेगा। கடந்த 9 காசநோய் ஒழிப்பில் இந்தியா பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர் காசநோய் ஒழிப்பு மக்கள் இயக்கம் நோய் ஒழிப்பில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் உள்ளிட்டவற்றை சான்றாக கூறினார். வைஸ்விக் லடாய் கா எக் நயா மோடல் ஹை பீதே 9 வருஷம் மே பாரத் நே டிபி கே கிலாஃப் இஸ் லடாய் மே अनेक मोर्चों पर एक साथ काम किया है, जैसे पीपल्स पार्टिसिपेशन, जनभागीदारी, एनहेंसिंग न्यूट्रिशन, पोषण के लिए विशेष अभियान, ट्रीटमेंट इनोवेशन, इलाज के लिए नई रणनीति, टेक इंटीग्रेशन, तकनीक का भरपूर इस्तेमाल और वेलनेस एंड प्रिवेंशन, अच्छी हेल्थ को बढ़ावा देने वाले फिट इंडिया, खेलो इंडिया, योग जैसे अभियान। காசநோய் இல்லா இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உலக காசநோய் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் காசநோய் மாநாடு நடைபெறுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாளில் காசநோயினால் ஏற்படும் சுகாதாரம், சமூகம் மற்றும் பொருளாதார தாக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள காசநோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முர்மு அனைவருக்கும் உகந்த சுகாதார வசதிகளை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய வழிவகுப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.